அனைவருக்கும் வணக்கம். இன்று 23 ஜூலை வியாழக்கிழமை 2020 மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலை அருணாச்சல அக்ஷரமணமாலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் 102 அந்த மகா காதல் காவியத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு பார்க்கவிருப்பது 22வது சத்சங்கம். அந்த 22வது போன 21வது சத்சங்கத்தில் 56, 57, 57, 58, 59 மூணு எடுத்தோம். மூணு எடுத்து பண்ணலாம்னு நினச்சோம் முந்தா நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. ஆனால் நம்ம பார்க்க முடிஞ்சது வந்து 57 மாத்திரமே. ஏன்னா எல்லாமே நுணுக்கமாக, இதில் ரொம்ப நுணுக்கமும் நுட்பமும் தெளிவும் கிடைக்கப்பெற வேண்டும். இது வந்து உள் டிராவல். உள்ளுக்குள்ள வந்து எந்த வழிகாட்டியும் கிடையாது ஒவ்வொருவருக்குள்ளேயும். ஏன்னா உள்ளேக்கு தான் கடக்கணும், வெளியில இங்கே ஒன்றும் இல்லை. உடம்புலேயே ஒன்றும் கிடையாது, புத்தி மனத்தில் அடியோட ஒன்றும் கிடையாதுன்னு தான் புத்தியை கடந்து உள்ளே இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அங்கே வந்து வழிகாட்டுதலை உணர்ந்த குருவானவர் சத்சங்கமாக இதை வெளிப்படுத்தி தன்னுடைய தெளிவை அப்படியே பூராவும் ஜகத்துக்கு பரப்பி கொண்டிருக்கின்றார். வெளிச்சம் போட்டு அதுக்கு உண்டான மீடியா எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம சத்சங்கங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் வந்து இந்த இதில் வந்து அருணாச்சல அக்ஷரமண மாலையில் 57, 58, 59 இது மூணு பார்க்க ஆரம்பித்து 57 மாத்திரம் முடித்தோம். இன்றைக்கி 58, 59 பார்ப்போம். திருப்பி ஒரு தடவை 57 பார்த்துட்டு 57 கண்ணியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வி வில் ப்ரொசீட் ஃபர்தர் டு 58 and 59. 57 அருணாச்சல அக்ஷரமண மாலை 57வது கண்ணி. நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை இருமென்ற அருணாச்சலா. எண்ணலை என்றைக்கு ஓய்வு பெறும், எண்ணலை என்றைக்கு ஓய்வு பெறும், என்றைக்கு இல்லாமல் போகும். நான் என்பது இது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கிறது தான் வந்து அது எங்கடா. ஏன்னா எண்ணமே எண்ணத்தை துரத்த பார்க்குது. எண்ணமே வெளியில் கிடைச்சா நம்ம பிடிச்சி அழிச்சிடலாம். நாமே அதுவாக இருக்கின்றது எண்ண ஓட்டங்கள். அதனால பகவானே இதை பாடியிருக்கார் இந்த மாதிரி. நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை இருமின்ற அருணாச்சலா. இதற்கு உடன் சேர்த்து தான் நம்ம அவருடைய அருணாச்சல அஷ்டகத்திலேருந்து நின்னையான் உருவென எண்ணியே நன்ன அப்படின்னு ஒரு அஷ்டகத்திலேருந்து ஒரு இதை பாடலை பார்த்தோம். இப்போ வந்து அடுத்தது 58. நூலரி அறியா பேதையன் என்றன் மாலரி வருத்தருள் அருணாச்சலா. நூலறிவரியா பேதையன் என்றன் மாலரி அறுத்தருள் அருணாச்சலா. 59. நெக்கு நெக்குருகியான் போ கீழ உனை புகனக்கனா நின்றனை அருணாச்சலா. நெக்கு நெக்குருகியான் புக்கிட உனை புகனக்கனா நின்றனை அருணாச்சலா. இப்போ வந்து 58 போயிடும். நூலறிவரியா பேதையனென்றன் மாலரி அறுத்தருள் அருணாச்சலா. நூலறிவு. நூலறிவுன்னா என்ன? சாஸ்திர ஆராய்ச்சி. ஆன்மீகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமுமே காதில் விழுந்ததும் சரி, நம்மளா தேடி படித்ததும் சரி, புத்தகங்கள் மூலமாக, சாத்திரங்கள் மூலமாக, படித்தவர்கள் மூலமாக, ஆசிரமம் ஆசிரமமாக, குடும்பத்தில் நமக்கு முன்னே இருந்த பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக, இது எல்லாமுமே வந்து சுட்டறிவு மூலமாக, அவர்கள் பதித்து கொண்ட அறிவுகள், அவர்களுக்கு தெரிந்த ஆன்மீகங்கள், இது எல்லாமுமே வந்து 5 புலன் விஷயங்களில் நம்ம வந்து நீங்கள் இந்த ஸ்வீட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் படித்ததெல்லாம். நீங்கள் அதை படிச்சிருக்கீங்களோ, அது உங்களுக்கு தெரியுமோ, இவர் இப்படி எழுதியிருக்காரு தெரியுமோ, அப்படி எழுதிக்கோ, எல்லாமுமே 5 புலன் விஷயங்கள். இதை உபயோகிப்பது வந்து வாசனை திரட்சிகளான வாசனை திரட்சிகள் குடிகொண்டிருக்கும் புத்தி. நம்முடைய புத்தியில் எல்லாம் இருந்து. ஆனால் படிக்க அதே நூலறிவு எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கணும்னா,
இந்த புத்திக்கு இந்த மாதிரியான பிளாட்டிங் பேப்பர் போல நினைவுகளை தன்னுள் பதித்து கொள்ளுவதும் புதியவைகள் என்று நினைத்து எவைவைகளையோ வெளியிலிருந்து பார்த்து அறிந்து கொள்ளுவதும் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் குமாண்ட உண்டான சக்தி புத்திக்கு எங்கேருந்து ஒளி வருது. பகவானுடைய சொயுள் ஒண்ணு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் உள்ளது நாத்துல, மதிக்கொளி தந்தம் மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதலன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கள் மதி. மதின புத்தி, தட் விச் இவாலுவேட்ஸ், தட் விச் ஜட்ஜஸ், தட் விச் ஒப்பைன்ஸ், தட் விச் ஐடியேட்ஸ், தட் விச் திங்ஸ். புத்தின்றது என்ன? அதுதான். அதுக்கே இங்கேருந்து ஒளி வருது அப்படின்றத வந்து இங்க சாத்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. பகவான் நினைச்சிருக்காரு. பகவானுக்கு ஞானம் எப்படி வந்தது? அவர் மேக்சிமம் என்ன பார்த்தார் ஆன்மீகம்னா, பெரிய புராணத்தை புரட்டி பார்த்துருக்கார் அவ்வளவுதான். அந்த 15 வயசுக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வரத்துக்கு முன்னாடி பகவானுடைய ஆன்மீக அனுபவம் என்ன? பெரிய புராணத்தை பார்த்துருக்கார். அப்புறம் மதுரையில் அவங்க சித்தப்பா வீட்டில் வந்து தங்கி இருக்கும் பொழுது தினம் அந்த கோவிலுக்கு போயிட்டு முக்கியமாக 63 நாயன்மார்களும் பிளஸ் நால்வர் அவர்களுடைய சந்நிதிக்கு அந்த சிலைகள்லாம் இருக்கும், மூர்த்திகள்லாம் இருக்கும். ஒவ்வொரு நாயன்மாருடைய மூர்த்தியும் அங்கே லைனாக இருக்கும் ஒரு சைடில் பிரகாரத்தில். அதிலெல்லாம் நின்று உருகியிருக்கார், உருகி அழுதுருக்கார். அந்த உருகி அழுது தான் அடுத்த கண்ணியில் வருது, நெக்கு நெக்கு உருகியான். இங்கே வந்து அவருடைய சாத்திர ஞானம் ஆன்மீக ஞானம்ன்றது எந்த அளவுக்கு, அது கூட வந்து அந்த நாயன்மார்களுடைய அந்த உள்பாவம் அவர்களுடைய புத்தியானது பகிர்முகமாக இல்லாமல் உள்முகமாக இருந்த தன்மையை பார்த்தது அளவுக்கு தான் இவருடைய சாஸ்திர ஞானம். இவருக்கு புஸ்தகம்னு ஏதானு தெரிஞ்சதுன்னா இதுதான். ஆனால் அதற்கு முன்னாலேயே நேரடியான ஆன்ம ஞான அனுபவம் நேரடியாக அவருக்குள் ஏற்பட்டது. இறைவன் வந்து அவரை ஆட்கொண்டு விட்டார். இறைவன் தான் ஆட்கொள்ளணும், ஆன்மாவே ஆன்ம ஞானம் கொடுத்து அருளி நம்மை ஆட்கொள்ள வேண்டும். சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கை, உயிர் உணர்ச்சிகள் எல்லாமுமே இதற்கு வந்து எக்ஸ்கியூசஸ், சாக்குகள், அவ்வளவுதான். அப்படியே போற மாதிரி இருக்கும். பகவானுடைய மரண அனுபவம் சாக்கு. பெரிய புராணத்தை படிக்கிறதும் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த சந்நிதியில் நாயன்மார்களை பார்த்து நெக்குருகி கதறுவதும் இந்த அளவுக்கு தான் அவருடைய ஆன்மீக ஞானம் இருந்தது. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, இதுக்கு வந்து இங்கே பண்டிதர்கள் வேதாந்திகள் இவங்கள்லாம் வந்து இதையே ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி தங்க புத்திக்கு முன்னாடி வச்சு அலசி அந்த அளவுக்கு ஞானம் கூட எனக்கு இல்லை. பேதைன்னு சொல்றார், நூலறிவு அறியா பேதை நான். பேதைன்னு சாதாரணமா வந்து பேதை பெண்ணை தான் பேதைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ஒன்னும் தெரியாம, என்ன அந்த காலத்துல வந்து படிப்பை பத்தி முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன்னா அவங்கள வந்து உள்ளுணர்வுல தோயிற பாங்கு தான் தமிழ்நாட்டினுடைய பாங்காக இருந்தது. பிறந்தது முதல் கூட்டு குடும்பத்தில் வசித்து பெண்ணானவள் இளம் வயதிலேயே திருமணம் புரிந்து கொண்டு உள்ளுணர்வே எல்லாம் நேரடியாக உணர்ச்சிகளை கடப்பதுன்றது வந்து எல்லாருக்கும் தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கட உள் அப்படின்ற வார்த்தையும் அவங்க கொடுத்துருந்தாங்க, உள்ள கடக்கணும். அந்த உள்ள வச்சுக்கிட்டு அதே காலத்துல சாத்திரங்கள் ஓதி ஒரே சண்டை வழக்காகி போச்சு, வீண் வாக்குவாதம். சைவம் பெரிதா, வைணவம் பெரிதா, அது பெரிதா, இது பெரிதா, ஆன்ம ஞானமா, மூர்த்தி தியானமா, சகுண பிரம்மமா, நிர்குண பிரம்மமா, ஏகப்பட்ட பேச்சு 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 பேச்சு. எல்லாருக்கும் எல்லாரும் அட்வைஸ். புத்தியில ஏதானு படிச்சாங்கன்னா வாந்தி எடுக்காம இருக்க முடியாது. அங்கதான் வந்து ஒரு ஆளுமையை காமிக்கலாம். அகந்தை வந்து ஆளுமையா புத்தியிலேருந்து படிச்சது மூலமா திணவு கொண்டு அட்வைஸ் பண்றவன் எல்லாம் திணவு எடுத்தவன்.
அந்த புத்தி திணமெடுத்த புத்திக்கு உண்டான சக்தியே எங்கிருந்து வருகிறது? ஞாபகங்கள் எங்கிருந்து புத்தியில் எங்க எப்படி வந்து ஞாபகங்கள் புத்தியை வந்து ஆட்கொள்கின்றது? ஒரு தினம் விழிப்பு நிலை பொழுது எப்படி புத்தியாலும் மனதாலும் எண்ண ஓட்டங்களாக ஒரு தனி மனிதனாக ஒத்தனை உழல வைக்கின்றது அப்படின்ற ஞானம் இல்லாத சாத்திர அறிவு பெட்டி பேஸ்ட். ஆனா அந்த சாத்திர அறிவுலயே ஆன்மீகம்னு சொல்லிக்கிட்டு ஒரு டிபார்ட்மெண்டா அதை மாத்தி புத்தி எட்ஜில வந்து வெளிமுகமாக பகிர்முகமாக ஒரே ஆர்குமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் செய்முறைகள்ல. கடவுளை அன்னி எப்ப வந்து புத்தி பகிர்முகமாக ஆண்டவனை தேடுகின்றதோ இறைவனை தேடுகின்றதோ தேடுபவனாக தன் உடலை நினைக்க வைக்கின்றதோ அந்த புத்தி புத்தியானது என்ன பண்றது? ஒவ்வொரு உணர்ச்சியும் புத்தியில வந்து நான் என்று இந்த உடம்பு கொண்ட ஆளுக்குத்தான் உணர்ச்சி மயமாக நாம் விவகரிக்கின்றோம். அதுல ஆன்மீகன்றது வேற இருந்ததுதானா? அந்த ஆன்மீகம் கூட எனக்கு இல்லைன்றார். ஆனா இவர் சொல்ற ஆன்மீகம் வேற ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? அந்த புத்திக்கு ஒரு தனி மனிதனாக இயங்கும் அருகதையை அந்த நான்களுக்கு கொடுக்கும் அந்த புத்திக்கு, உணர்ச்சி மயமாக கொடுக்கும் அந்த புத்திக்கு, அந்த உணர்ச்சிகள் ஒளிமயமாக சதா விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் ஆழ்ந்த உறக்கமாகவும் பிரபஞ்சமாகவும் எப்படி வந்து கொண்டிருக்கின்றது? அதற்குள் இருக்கும் ஞானத்தன்மை என்ன? புத்தியின் உணர்ச்சியின் மையத்தில் குடிகொண்டிருக்கும் ஞானத்தின் தெளிவு என்பது என்ன? புத்தியின் மூலமாக பேசப்படும், சிந்திக்கப்படும், கருதப்படும், ஆராயப்படும், விமர்சிக்கப்படும் சாத்திர அறிவை பத்தி பேசல. ஆனா அந்த மாதிரி அறிவு கூட எனக்கு இல்லை. ஒரு ஒரு மினிமம் ஆன்மீகம்னா எல்லாம் பகிர்முகமா தான் இருக்குங்க. பரோட்ச ஞானம்னுவாங்க. பரோட்ச ஞானம்னா என்ன? இன்டைரக்ட், நாட் டைரக்ட். டைரக்ட் என்ன? பேசுற பேச்சு மேலேயே கவனம் கிடையாது. பேசுபவன் யார்? பேசுபவன் வாயில வார்த்தை கிடையாது. பேசுபவன் வந்து வாயினால் பேசிக் கொண்டிருக்கும் வார்த்தைகளை கொண்ட ஒரு மனிதன் கிடையாது. அந்த எண்ண ஓட்டங்களே. எண்ணுபவன் யார்? நினைப்பவன் யார்? அதை பேசிக் கொண்டிருப்பவன் யார்? அந்த பேசுவதற்கு அடிப்படையாக அந்த உணர்ச்சி மயமாக இருக்கும் புத்திக்கு, புத்திக்கு ஒளிரும் தன்மை, மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கு அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர். பிஹெச்டி முடிச்சவர் பேதைன்னு சொல்றார். எனக்கு ஒரு கிளிம்ஸ் கிடையாது ஆன்ம ஞானம்ன்றது என்னதுன்னு கிளிம்ஸ் கிடையாது. ஆனால் அப்பொருளே என்னை ஆட்கொண்டு என்னை திருவண்ணாமலைக்கு செலுத்தி அனுப்பி வைத்து அங்கேயும் என்னை உள்முகமாக புத்திக்கு ஒளி வரும் இடத்தையே பார்க்க செய்து அதுதான் ஆன்ம பொருள். இங்கு ஆன்ம பொருள் ஒன்றுதான் சத்தியமான பொருள். தனி உருவம் கிடையாது, தனி எழுச்சி கிடையாது, குணங்கள் அற்றது, விகாரங்கள் அற்றது, எண்ணமற்றது, உணர்ச்சி மயமான இருப்பற்றது, உணர்ச்சி மயமான தோற்றமற்றது, உலக தோற்றமற்றது, உடல் தோற்றமற்றது, தனி உடல் கிடையாது, தனி குணம் கிடையாது, சகலமும் கிடையாது ஆனா இருக்கு அப்படின்ற நேரடியாக முழு முதற் பொருளே நூலறிவையே எனக்கு கொடுக்காம, நூலறிவு கொடுக்கலப்பா எனக்கு, அதனால நான் என்னை வந்து கரோபரேட் பண்ணிக்க முடியல. கரோபரேட்னா என்ன? நிரூபிச்சுக்க முடியல, எனக்கு நானே கன்விக்ஷனை கொண்டு வந்துக்க முடியல. அதுக்கு ஒரு அளவுக்கு இங்க எல்லாம் எல்லாம் ஆன்மீகம் சொல்லிக்கிட்டு என்னமோ படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பகவான் சொல்றதே நேரடியா சொல்றாரு. எல்லாம் நாக்கு நுனி அளவுல இருக்கு ஆன்மீகம். எண்ணங்கள்ல ஆன்மீகம் தெரிக்குது. ஒத்தனை ஒத்த சண்டை போட்டுக்கிற ஆன்மீகம்ன்ற பேர்ல இங்க வந்து சண்டை போடும் அவன் எவன், எண்ணங்களால் சண்டை போடும் வாக்குவாதம் புரிபவன் எவன், புத்தி உணர்ச்சிகளால் பரம்பொருள் தன்மையை தனக்கு அந்நியப்படுத்தி தனக்கு எதிரிட்டு வைத்து கொண்டு எண்ணங்களாக வைத்து கொண்டு அதில் தன்னை ஸ்தாபித்து கொண்டு வம்பு வழக்கு மாயை சண்டை போட்டு இருக்கிற சழக்கு பண்ணிட்டு இருக்கிறவன் எவன்?
ஏற்கனவே ரெண்டு மூணு செய்யுள்ள எல்லாம் கொடுத்துருக்காரு. என்றும் எவர்க்கும் இயல்பாய் உளப்பொருளை ஒன்றும் உளத்துள் உணர்ந்து நிலை நின்றிடாது உண்டு இன்று உருவு அறுவு ஒன்று இரண்டு அன்று என்று சண்டையிடல் மாயை சழக்கு. அப்படி சொன்ன அதே பகவான் இந்த இடத்துல ஒரு கிளிம்ஸ் கூட எனக்கு நூலறிவே தேவையில்லடா, உனக்கு கிளம்புடா, கிளம்பு, உன் உடம்ப நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன், போ நேர திருவண்ணாமலைக்கு வா. உனக்கு இதுக்கு மேல ஒரு செகண்ட் வந்து உன்னுடைய சொந்தம் பந்தம் ஊரு உறவு பேரு உடம்பு உயிர் எதுவுமே உன்னோடது இல்லை அப்படின்னு ஆட்கொள்ளப்பட்டார். ஆட்கொள்ளப்பட்டு அவரை சுமந்து எடுத்து கொண்டு வந்து திருவண்ணாமலையில அந்த பாதாள லிங்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுது. நேரடியா வந்தாரு, பூனலை அறுத்தாரு, ஒரு இவங்கிட்ட போனாரு, நாவிதன் கிட்ட போனாரு, மொட்டையை அடிச்சுக்கிட்டாரு, பூனலை அறுத்தாரு, தூக்கி எரிஞ்சாரு, மீதி இந்த காசை அவனுக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, மீதி குளத்துல தூக்கி விட்டு எரிஞ்சாரு, ஒரு முழுக்கு போட்டாரு, கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுது, நேரம் சந்நிதியில போய் நின்றுட்டாரு. இதுல என்ன நூலறிவு இருக்கு? நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ தாட்ஸ், பிளஷர், திங்கிங் இஸ் பிளஷர், இட்ஸ் பிளஷரபிள், இட்ஸ் எ பிளஷர் ட்ரிப். அதுவும் ஆன்மீகம்னு நல்லதுல வேற சேர்ந்துருக்கேன்ல, நல்லது. ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். இன்னொரு புஸ்தகம், இன்னொரு கோர்ஸ். நீங்க எங்க போறீங்க, உங்களுக்கு யார் குரு? எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு யார் குரு, அவர் என்ன சிலபஸ், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் எனக்கு தெரியும். மனமாவது புத்தியாது, மனத்துக்கும் புத்திக்கும் எங்கேருந்து ஒளி வருதுன்றது ஆன்மீகம். அதை விட்டுட்டேன், அதை வச்சுக்கிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கிறதும், இதை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உனக்கு குரு யாரு, அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு, அவரோட சிலபஸ் என்ன, அந்நிய தன்மை சும்மா வச்சு விளையாடுது இல்லை. உள்ளே மடக்குன்னு சொன்ன பகவான் நூலறிவு இல்லைன்றது அந்த லெவல்லையா சூப்பர்ஃபிஷியல் லெவல்லையா பிஜி இருப்பாரு. இங்க எல்லாம் பிடிச்சவங்களா இருக்காங்க. லார்ட்ஸ் சொன்ன மாதிரி சொல்றாரு, ஆல் அரவுண்ட் மீ சீம் டு பி வெரி வெரி இன்டெலிஜென்ட், வெரி வெரி ஸ்பிரிச்சுவல், ஐ ஆம் த ஒன்லி இடியட் ஹியர். சுத்தி பார்த்தா எல்லாம் அப்பா அப்பா அப்பா, பட்டையும் கோட்டையும் மொட்டையும் வேஷங்களும் விதவிதமான வேஷங்களும் பம்பாஸ்டிக் லாங்குவேஜஸும் நிறைய பேர் வந்து ஆங்கிலம் மூலமா இதே இதே தேவாரத்தை அங்க போய் ஆங்கிலம் மூலமாக, இதே திருவாசகத்தை ஆங்கிலம் மூலமாக, இதே நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய அற்புதமான முதிர்ந்த பக்குவம் அடைந்த முழுமையாக முடித்து வைக்கப்பட்ட உள்கடன்ற அதை வந்து இங்கிலீஷ் வழியா, இங்கிலீஷ் வழியா வந்ததுன்னா ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். வெறுமை எதுக்கு இங்கிலீஷ் மூலமா வந்து அது ரொம்ப ஆத்தென்டிக். ஏதோ ஒரு சினிமாவில் சொல்லுவேன், வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்துல வந்துதான் அது ட்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட மாட்டிட்டு விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவல்ல, ஒரே ஒரு லெட்டரே சொல்லுவார், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ரீ பண்ண சொன்னா, அதை பார்த்த உடனே கான்ஸ்டபிள் ஓய்யோ போங்க 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 நீங்களா மெத்தப்படிச்சவங்க அப்படின்னு வரல. அந்த மாதிரி இங்க வந்திருக்கிற இவங்கெல்லாம் சாமியார்கள்லாம் கூட இங்கிலீஷ்ல பேசி பேசி எங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொட்டை போட்டது. 2000 வருஷம் கதையா இது, 2000 வருஷம் ஊறி நின்று ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் தெய்வ பரம்பொருள் தாண்டவம் ஆடு. நேரடியாக உணர்ந்தவர்கள் கோவிலுக்கு போய் மதுரை கோவில்ல போய் நின்று அது மெய் உருகி அழுதுன்னா வெங்கடரமணன் 14-15 வயசுக்கு நாயன்மார்களை பார்த்துட்டு நேரடியா உணர்ச்சியை விசாரிக்குதுன்னு அர்த்தம். நம்ம கோயிலுக்கு போனா கூட நம்மளுடைய பிரேயர்ஸ் முத நிறைய ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருப்போம், போற வழியெல்லாம் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு இருப்போம். எனக்கு அதை கொடுப்பியா, இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு, இந்த பரீட்சையில பாஸ் பண்ணுவேனா, அந்த சொத்து கேஸ் தீருமா, இந்த பணம் வருமா, அப்படி வருமா இப்படி வருமானு ஏகப்பட்டதை வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை ஒரு புரோக்கர் மாதிரி ஆக்கி கடவுளை கோவில்ல இருக்கிற சந்நிதியில இருக்கிறத அங்க போய் உட்காந்து கொட்டுவேன், குறை கொட்டுவேன், குறை கொட்டுற இடம்
நேர உணர்ச்சியை பார்த்த இடம், தன்னுடைய உணர்ச்சி தனக்குள் ஒரு ஒரு திருக்குறிப்பு தொண்டர்னு சொல்லப்படுற ஒரு நாயன்மாரை பார்த்தாருன்னா, ஒரு வண்ணான், ஒரு வண்ணான், தொழிலில் வண்ணான். கண்ணதாசன் வந்து அற்புதமா எழுதியிருப்பார் திருவருட்சொல்வரில் ஒரு பாட்டு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு, பூலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே, பூலக வாழ்க்கையினும் பொல்லாத கல்லினிலே, மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. துணியை கசக்கி கசக்குவோம்ல, அடிச்சு தோச்சு கசக்கணும்ல, முற்றும் கசக்குன்னா ரெண்டு, இன்னொரு கசப்புன்னு என்ன, வாழ்க்கை கசக்கணும், உணர்ச்சிகள் திகட்டணும், கசக்கணும், அப்பதான் வந்து அந்த எட்ஜுக்கு வரும். உணர்ச்சி யாருடைய உணர்ச்சி, யாரை பார்த்து யார கசந்துக்கிறோம், இப்படி நின்றவர் பகவான். மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே, அழுக்கெல்லாம் வெளுக்குதப்பா வெள்ளையப்பா, அவன் அன்பென்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. வெறும் சினிமா பாட்டு இல்லை, இது தேவாரம். என்ன கண்ணதாசனுக்கெல்லாம் நல்லா அந்த இது இருந்தது, இது கிளிம்சஸ் இருந்தது. அங்க இருந்தா அந்த அருகதை, அந்த அருகதையில வார்த்தைகள்ல அவ்வளோ தெய்வத்தினுடைய சாநித்தியம் அதில் தெரிஞ்சு. அத்த போல பகவான் போய் நின்றுது நால்வர் முன்னாடியும், நாயன்மார்கள் 63 முன்னாடியும் நின்று ஒரு திருக்குறிப்பு தொண்டர் மாதிரி இருக்கிற ஒரு ஒரு வண்ணான், அந்த மூர்த்தியோடு இருக்கிற அந்த ஆராதனைக்கு வந்தாச்சு ஒரு நாயன்மாரனுடைய திருவுருவம். எங்கே? மீனாட்சி அம்மன் கோவிலில், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில், திரு மதுரையில். அங்கே போய் நிற்கிது. எனக்கு நூலறிவு சப்போர்ட்டே ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்தில் வழக்கமானது வந்து சிரவணம், மனநம், நிதித்தியாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரவணம்னா ஃபஸ்ட்டு கேட்டல், யாரோ சொல்லி கேட்டல். இங்கே யாரோவே இல்லை, அந்நியராக ஒருத்தர் வந்து எதுவும் சொல்லவில்லை. தனக்குள் ஆவிர் பவித்து எழுந்தது, உள்ளுணர்வாக எழுந்தது, உள் உணர்ச்சிகளாக எழுந்தது. நூலறிவு எனக்கு உதவவில்லை, உண்மையில் யாருக்குமே உதவாத அளவுக்கு அது அந்நியத்தன்மை பெற்றுவிட்டது. நாம் இந்த அளவில் வந்து இப்போ வந்து இதை 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 இன்னைக்கு இன்னைக்கு எடுக்கலாம் நினைக்கப்போ, சரி ஒரு செய்யுளை வந்தது ஒரு வெண்பா, உடனே அதை எழுதிட்டேன் நான். ரெண்டு செய்யுள் வந்தது, ரெண்டு எழுதிட்டேன். நான் இயங்கும் பாங்கு ஏதென்று புத்தி அதில், நாள் முழுதும் பார்த்திருந்து சார்பதனை போக்கவே, நானின் போதமது நீங்காமல் நிற்குமதை, தானின் போதமது நீங்காமல் நிற்குமதை, காணாமல் வாழ்வது தன் இழப்பு அப்படின்னு ஒரு செய்யுள் வந்தது. நான் இயங்கும் பாங்கு ஏதென்று புத்தி அதில், புத்தி தான் நான், நானுடைய ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மெமரி, இன்ஃபினிட் மெமரி, பிகினிங்லெஸ் எண்ட்லெஸ் மெமரி, பட் தட் கம்ஸ் டு அன் எண்ட் வென் ஒன் லிசன்ஸ் டு சத்சங். ஒருத்தன் சத்சங்கம் கேட்கும் பொழுது, ஓ நாம்ன்றத இயங்குற இடத்த பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காருப்பா, மொத்த கரண்ட்டுமே நம்ம வீட்டுக்கு வர மெயின் கிரிட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே எப்படி உற்பத்தி பண்ணி அங்கேருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கான், நம்ம உடம்பாகவும் உயிராகவும் இப்போ இந்த நிமிஷம் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறனாலும், இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாவும் இருக்கிற ரெண்டு புத்திகளும், எல்லா புத்திகளும் அவைகளுக்கே கரண்ட் எங்கேருந்து வருது. இந்த அறிவை வந்து பகவான் கேட்குறாரு. பகவான் கேட்கறது என்ன, புத்திக்கு எங்கிருந்து சக்தி பெறுகிறது, பதிந்துள்ள வாசனை மயமாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு, உணர்ச்சிகள் மயமாக வெளிப்படுத்துவதற்கு புத்திக்கே எங்கிருந்து சக்தி வருகிறது அப்படின்னு கேட்கிறார். அதை நான் நேரவே எழுதிட்டேன். நான் இயங்கும் பாங்கு ஏதென்று புத்தி அதில்,
நாள் முழுதும் பார்த்திருந்து சார்பதனை போக்கவே தானின் போதமது நீங்காமல் நிற்கும் அதை காணாமல் வாழ்வது தன் இழப்பு. புத்தி வந்ததே இதுக்குன்னு எழுதியிருக்கேன். புத்தி வந்தது எதுக்கு? அதுக்கு எங்கேருந்து இப்படி உணர்ச்சி மயமா? அதுக்கப்புறம்தான் எண்ணங்க. சும்மா அவங்கெல்லாம் இவங்க ஸ்டெனோகிராஃபர்ஸ் பிஏ பிஏ வந்து நோட்ஸ் கொடுக்குறாரு, எடுத்துக்கிறாரு. ஆ சொல்லுங்க பாஸ் அப்படின்னு லெட்டர் எடுத்துக்கிறாருல்ல, அதுதான் மனம். மனம்லாம் அப்புறம், மன லெவலே இல்லை. வாசனை உற்பத்தி ஆகிற லெவலை பற்றி பகவான் கேட்குது. ஏன்னா அது நேரடியாக மதுரை சந்நிதியில் போய் நின்று நேரடியாக பார்க்குது, ஒவ்வொரு நாயன் மாதிரியும் பார்க்குது. உங்களுக்கு எப்படி வந்து இந்த உள்பார்வை வந்தது? உங்களுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த உணர்ச்சிகளையே நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்களே, எனக்கு என்னைக்கு இது சித்திக்கும், அது இறைவனுடைய திருத்தலம்னு உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? இதெல்லாம் ஆத்மார்த்தமாக பேசுது பகவான். நம்மளுடைய விழிச்ச செகண்ட்லேருந்து, கண்ணு விழிச்ச தூக்கத்துலேருந்து விழிச்ச செகண்ட்லேருந்து கடைசி எண்ணம் மறையிற வரைக்கும் புத்தியை பார்க்கறத விட்டு இறங்கவே கூடாது. அதை நான் செய்யுளாவே எழுதியிருக்கேன். நானியங்கும் பாங்கு ஏதென்று புத்தியதில் நாள் முழுதும் பார்த்திருந்து சார்பதனை போக்கவே தானின் போதமது நீங்காமல் நிற்கும் அதை காணாமல் வாழ்வது தன் இழப்பு. தன்னை இழக்க இழக்கிறதுக்கு, அதாவது வந்த வேலையை விட்டுட்டு மீதி என்ன தட்டு தறிகட்ட வேலையெல்லாம் பண்றதுக்காக வந்திருக்கு இந்த புத்தியும் மனமும். இங்க நின்று பண்ணு, இங்க நில்லு, கதாபாத்திரம் மிளீரும். பையன் மேல வச்சிருக்கிற பாசம், பெண்ணு மேல வச்சிருக்கிற பாசம், பேரம் பேத்திகள் மேல, சொத்து மேல, பணம் மேல, புகழ் மேல, உடம்பு மேல, உயிர் மேல இருக்கிற பயம் எல்லாம் அதது நிக்க வேண்டிய இடத்துல நிக்கும். நம்ம கிட்ட உணர்ச்சி நுழையிற இடம் என்னது, எப்படி நுழையுது, அதுக்கு எப்படி இந்த சக்தி பெறுது, எப்படி தூக்கத்தில் இல்லாமல் இருந்தது, இதுதான். இதே ஏரியால வாழ்ந்தா போற முடியும். அதுதான் நாள் முழுதும் பார்த்திருந்து சார்பதனை போக. என்ன சார்பு? எப்பப்பாரு பழைய ரெக்கார்டை வச்சுக்கிட்டு என்னையா இங்க? இதுல வேற வெளியில வெளியில சாத்திரங்களை படிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லிக்கிட்டு இங்க ஆன்மீகத்தை கெடுக்கிறவங்க வந்து ஆன்மீகவாதிகள்னு சொல்றவங்க தான். ஆன்மீகத்தை தனியா பிரிச்சு தாங்கள் ஆன்மீகவாதிகள் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள், அவர்கள்தான் உண்மையான ஆன்மீகத்தை ஓயாமல் மூடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்னன்னே தெரியாது. எல்லாம் பேச்சு. எழுந்த பிறகு அவர் புத்தியில தான் ஆன்மீகம். எழுந்துக்கிறவன் யாருன்னு அவர் துளி கூட பார்த்தது கிடையாது. எப்பேற்பட்ட சொற்பொழிவாளராக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பண்டிதராக இருக்கட்டும், இதையும் பகவான் சொல்லியிருக்கு. சாதுரவு சார உளம் சார் தெளி விசாரத்தால் ஏது பரமாம் பதம் இங்கு எய்துமோ ஓதும் அது. அந்த மாதிரி உணர்வு ரூபமாக தெரிந்து கொள்ள பட வேண்டியது போதகனால். போதகன் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, ரைட் ஃப்ரம் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து, ஆன்மீக ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து இன்னைக்கு கதா கலாட்சேபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சொற்பொழிவாளர்கள் அத்தனை பேரும், ஆசிரமம் நடத்துற அத்தனை பேரும், பொருளை பார்க்காமையே பொருளை வாழ்க்கையினுடைய ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி ஆக்கி புத்தியில வச்சுக்கிட்டு மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க, மக்களை குருட்டாட்டம் ஆட வைக்கிறாங்க. போதகனால் ஓதுமது, போதகனால் நூற்பொருளால் புண்ணியத்தால் மற்றும் ஒரு சாதகத்தால் கிடைக்காதுப்பா, சாரவனாதால். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தையே. ஸோ அந்த வகையில் நான் இதுக்கு இதை எழுதினேன். நானியங்கும் பாங்கு ஏதென்று புத்தியதில் நாள் முழுதும் பார்த்திருந்து சார்பதனை போக்கவே தானின் போதமது நீங்காமல் நிற்குமதை காணாமல் வாழ்வது தன்னிழப்பு. தன்னிழப்புன்றதுதான் கொடுமைங்க. ஆத்மஹத்தி பண்றோம். ஆத்மஹத்தி என்னன்னா பொருளை இல்லாம பண்ணிட்டு புத்திய செருக்கு மூலமாக, கல்வி செருக்கு, சுட்டறிவு செருக்கு, கர்வம் அகந்தை பலமா ஏறுது. இன்னொன்னு எழுதியிருந்தேன், நானே வெளித்தோன்றும் பொய்யெண்ணில் நான் கொண்டு வீணாயும் சாத்திர படிப்பு யாருக்காம்? நானே வெளித்தோன்றும் பொய்யெண்ணில் நான் கொண்டு வீணாயும் சாத்திர படிப்பு யாருக்காம்? நேராய் கண்டுணர வேண்டிய தன்னை பிரித்து வேறாய் காணல் அவித்தை அறி. நேராய் கண்டு உணர வேண்டிய தன்னை பிரித்து நேராய் வேறாய்
காணல் அவித்தை அறி வேறுன்ற அந்நியமா புத்தி அறிவா புத்தி அறிவிலெல்லாம் சும்மா இன்பம் அப்படி சொரிஞ்சுக்கிற இன்பம் படிச்சுக்கிட்டே இருக்கிறது பார்த்துக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஏன் வயாது நீ உள்ள பார்க்க ஆரம்பிச்சேன்னா ஒர்த்து உன்னோட உணர்ச்சி அது என்னவா வேணா இருக்கட்டும்பா சூழ்நிலைகள் தான் உணர்ச்சியா வரப்போகுது சம்பவங்களா வரப்போகுது அது எதுவா வேணா இருக்கட்டும் அவ்வளவுதான் இப்ப இங்க போயிடுவோம் இப்ப பகவான் என்ன சொல்றது சாஸ்திர ஞானம் கொஞ்சமும் அறியாத மூடனாகிய என் அகந்தையின் ஜீவபோத மயக்க அறிவை இங்க வந்து சாஸ்திர ஞானம் கிடையாது அது அஞ்ஞானம் பகவான் வந்து சாஸ்திரம் மூலமா சொல்றது என்னன்னா சாத்திரங்களை ஓதுகின்ற அந்த புத்திக்கு அந்த சக்தி எங்கிருந்து வருகின்றது என்றதை பற்றிய அறிவு அதை பத்தி அறிவை யாராவது சொல்லியிருக்கானா அந்த மாதிரியான சாத்திர அறிவை நான் சாரவில்லை அதனால் என்னுடைய அகந்தை தடித்தது பகவானே சொல்றது தடிக்கல அவர் உருகி நின்றார் ஏன்னா ரெஃபரன்ஸே இல்லை அவருக்கு ஏன்னா அவர் வேதாந்த சாத்திரங்கள் எதையும் பார்த்தவர் அல்ல அவருக்கு உள்ளுக்குள்ளே சகஜமாக நிகழ்ந்த ஆன்மபோதமானது பின்னாளில் வேதங்களில் கூறப்பட்டிருந்தது உபநிடதங்களில் கூறப்பட்டிருந்தது அப்படின்னு வந்தவங்களே அவருக்கு வந்து நிரூபணத்துக்கு எல்லா ப்ரூஃப் எல்லாம் எடுத்துன்னு வந்து காமிச்சாங்க ஓ இதுவா இது நான் தானே ஆண்டு அப்படியே அண்டர்கோ பண்ணினேன் அன்னைக்கு இப்படிதானே நின்றேன் அன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல 14 வயசுக்கு இப்படிதான் நான் நின்றேன் இப்படி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு மொத்தம் இந்த 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 உள்ள நிக்கிற பாங்கானது எண்ணங்களை எண்ணங்கள் இல்லாமல் எண்ணங்களை அசட்டை செய்து அவைகள் இருந்தும் இருக்கக்கூடாதுங்க அங்க புத்தியில உணர்ச்சிகள் இருந்தும் இருக்கக்கூடாதுங்க எல்லாத்தையும் உள்ள இருக்கிறது அத்தனை அசட்டை செய்யற பாவம் அது கூட வந்து சுபவாசனைகள்னால வரும் அந்த மாதிரியான பாவம் வந்து நீங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்ப சசங்கம் கேட்கும்போது தெரியும் நீங்க அந்த மாதிரி இருந்த தருணங்கள்லாம் உங்களுக்கு சட்டு 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 ஞாபகம் ஞாபகம் வரும் ஓ இதை வந்து நம்ம அசால்ட்டா விட்டுட்டோமே அதுக்கு மேல தீவிரம் காமிக்கலையே அப்படின்னு வரும் அதனால இப்படி சாத்திரங்களை ஆராயும் புத்தியை அந்த புத்திக்கு இந்த மாதிரியான சாத்திரத்தை ஆராயும்படியாக செய்யும் அறிவு கூட அதனுடைய இயக்கமே எதனை சார்ந்து நிற்கின்றது அது எங்கிருந்து ஒளி பெறுகிறது புத்தி எங்கிருந்து ஒளி பெறுகிறது மதிக்கு ஒளி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்குவதற்கு அந்த அருள் வேணும் உள்ள பார்க்கறதுக்கு அருள் வேணும் உள்ள பார்க்கறது 14 வயசுல பண்ணியிருக்கார் பகவான் ஆனாலும் பெரிய மகரிஷி பேதைன்னு தன்னை சொல்லிக்கிறார் என்ன நூலறிவு வந்து கொஞ்சம் நூலறிவு மூலமா என்ன நூலறிவுல தான் இல்லையே புத்தியை கவனிப்பான்னு யாரும் சொல்லலையேப்பா அதை இவர் தானப்பா ஃபர்ஸ்ட் எழுதுறார் மதிக்கொழி தந்து அம்மதிக்குள் ஒளிரும் மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் என்று பதியை மதியால் மதித்திடுதல் எங்கண் மதியின்னு சொன்னவர் இவர் தானப்பா அவருக்கு எப்படி யார் சொல்லியிருப்பாங்க சோ இது பரம்பொருள் உள்ளே நிற்க தெரிந்தவர்கள் எல்லாம் பரம்பொருள் எங்கேயாவது இருக்குமோ அந்த மாதிரி கூட நான் எக்கு பாலையே அப்படின்ற ஒரு கமால இத சொல்றார் நூலறிவே இல்லாத ஒரு பேதை நான் ஏதோ ஒன்னாவது படிச்சிருக்கணும்ல ஆன்ம பொருள் இப்படி இருக்குன்ட்டு அதுக்கு இருந்திருந்தா அவர் படிச்சிருந்திருப்பாரு இல்ல வேதங்கள் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு நேரடியான அனுபவம் முட்டிக்கிட்டு இவர் ஆட்கொள்ளுது ஆன்ம பொருளே ஆட்கொள்ளுது சோ அதுக்கு ஊனாயிட்டார் அதுக்கு சாப்பாடாவே மாறிட்டாரு கரைஞ்சு போயிட்டார் தனியா வெங்கடராமனே இல்ல போயிட்டார் அதுக்கப்புறம் இதை எழுதும் போது இந்த மாதிரி நூலறிவுகள்லாம் வந்து இந்த மாதிரி இருந்திருந்ததுன்னா நல்லா இருக்கும் புத்திக்கே எங்கேருந்து சக்தி வருது ஒளி வருதுன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நல்லா இருக்கும் அந்த மாதிரியும் நான் ஒன்றும் தெரியாமையே உனக்கு அப்படியே ஊனாகி விட்டேன் என்னை ஆண்டு விட்டாய் ஆனாலும் இந்த மாதிரியா இப்ப அவர் கொடுக்கிறார் அது மூலமா உலகத்துக்கு கொடுக்கிறார் மதியினை உள்ளே மடக்கு வெளியில விடாத அந்த வெளி ஒளிய மதிக்கு மதியம் சொல்லப்படுற புத்திக்கு கிடைக்கிற ஒளிய வெளியில மேயாத வெளியில தெரியாத துர்புத்தியா தெரியாத கெட்ட புத்தியா தெரியாத புத்தி எங்கிருந்து இயங்குகின்றது எண்ண ஓட்டங்களாக எங்கிருந்து கொப்பளிக்கின்றது பெருகுகின்றது அந்த இடத்தையே முடி அப்படின்றார் அவர் சகல அனர்த்தங்களுக்கும் காரணமானதும் ஒன்றை மற்றொன்றாக அறிந்து மயங்குகின்ற ஜீவபோத அறிவு அழிந்தாலன்றி மெய் உணர்வு புலப்படாது ஜீவபோத அறிவு அழிதல்னா என்ன அர்த்தம் புத்தி அறிவு
ஜீவபோதம் எங்க ஸ்புரிக்குது? புத்தி. ஜீவபோதம் நம்ம காத்தால படுக்கையில பொருள்றது கூட ஜீவபோதம். தூக்கத்துல புத்தி இயங்காமல் உடம்பாக தன்னை நினைத்து வலியினால் துன்பப்பட்டு புரள்வதோ, இல்லாட்டி எதேச்சையாக புரண்டு புரண்டு உட அந்த உடல் படுப்பதோ, எல்லாமுமே புத்தி உணர்ச்சி. புத்தியில உணர்ச்சி மயமாக ஜீவத்துவம் இருந்து கொண்டே இருக்குது. இது பேர் ஜீவபோத அறிவுன்னு பேரு. இந்த ஜீவபோத அறிவு அகீதல்னா என்ன அர்த்தம்? ஜீவபோத அறிவுக்கு தனியான காரணம் இல்லை, அது இருப்புக்கு காரணமே இல்லை, ஆனா அதுவாவே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம நம்ம வீட்டுல இருக்கோங்க, நாம தாங்க சொந்தக்காரங்க. ஆனா நம்மளுடைய நம்ம அப்பாவுடைய சொத்து தான். அப்பா செத்து போயிட்டாரு, ஆனா யாரோ ஒரு கள்வன் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்பா கிட்ட டாக்குமெண்ட்ஸ் அவர் வாழும்போது வாங்கி போட்டான். ஆனா அதுலயே அவர் வந்து நம்மளுக்குன்னு எழுதி வச்சுட்டாரு. அதனால அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நம்ம வீட்டுல ஒருத்தன் உட்காந்துட்டு, இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, உங்க அப்பா கொடுத்த டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கு ஒரிஜினல், இவங்க கிட்ட ஒரு காப்பியும் இல்லை அப்படின்னு இவங்களை மிரட்டிந்தா அப்படி இருக்கும். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷம் என்ன வாழ்க்கை நம்மளுதே? பாஸ்ட், கள்வன். யாரு? நான். ஜீவபோதம், ஜீவபோத அறிவு உங்க உணர்ச்சிகளை, அதனுடைய பொய் உணர்ச்சிகள், அதனுடைய பொய் எண்ண ஓட்டங்கள், அதெல்லாம் பழைய படத்திலேருந்து கண்டினியூட்டி. பார்ட் டூ, பார்ட் த்ரீ, பார்ட் ஃபோர்னு மில்லியன்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் போயிட்டே இருக்கு. மெகா சீரியல் இது. நானுடையது, நான் வந்து அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு விசாரிக்கிறோம் நம்ம. இன்னைக்கு வந்து அந்த வீட்டுல பயந்து நடுங்கி செத்து கொண்டிருக்கின்ற அந்த அடியவர்களுக்கு சொல்றோம், கேளு, நேரம் புத்தியில உற்பத்தி ஆற உணர்ச்சிகள், யாரு நீ? பரவாயில்ல, டாக்குமெண்டே எனக்கு தேவையில்லை, நான் இங்க விட்டு போக மாட்டேன். இது வந்து என்னுடைய சொரூபம், இது போகவே போகாது, உதிக்கவே உதியாது, நீ வந்து போறவன் அப்படின்னு அதுக்கு எதிர்க்க பார்க்க ஜீவபோதம் அழியுது. ஜீவபோதம் போயிடும், பொய்யன் போயிடுவான். பொய்யனுக்கு பொய்யன்னு தெரியுமே, உணர்ச்சிக்கு பொய்மைன்னு தெரியும், நல்லா தெரியும். உடம்பு சரியில்லைங்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, தலை வலிக்குது. வலியை பத்தி நினைப்பு எவ்வளவு நேரங்க வச்சுக்க முடியும்? பொய் இல்ல இது. வலி நேரடியா நம்ம உடம்பாய் இருந்து நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கு. அதை பத்தி புலம்புவானேன், மறந்தும் போயிடும். வேற குழந்தைங்க ஏமாத்துறதுக்கோசரம் காத்தால ஸ்கூலுக்கு போற சமயத்துல மாத்திரம் வயிற்று வலி வந்துட்டு அரை மணி நேரத்துல வெளில வந்து விளையாட ஆரம்பிச்சிருவான் வெயில்ல. அந்த கதை இது. அதனால எல்லாமே பொய்கள். மெய்ப்பொருளை நாடும் சாதகனுக்கு சாஸ்திர ஞானம் இன்றியமையாதது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மெய்ப்பொருளை நாடுபவனுக்கு சாஸ்திர ஞானம்லாம் இன்றியமையாததே கிடையாது. அவனுக்கு இன்றியமையாதது அருள் தான், அவனுடைய பணிவு தான், அவனுடைய சரணாகதி தான். இவங்க கொடுத்ததே நான் எதிர்க்க சொல்றேன், இன்றியமையாததே கிடையாது. இங்க வந்து திக்கற்று கிடக்கணும். நீ என்ன மெத்த பிடிச்ச வைஸ் சான்சலரா இருந்தாலும் பொத்திக்கும், ஒன்னும் தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. அங்க வேணா பதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கும், பட்டங்கள் கிடைச்சிட்டு இருக்கும், பணம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், புகழ் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். உள்ள வெட்டி வேஸ்ட், ஒரு வார்த்தை வெட்டி வேஸ்ட், ஒரு எண்ணம் வெட்டி வேஸ்ட், ஒரு உணர்ச்சி அடியோட வெட்டி வேஸ்ட். அதனால தான் நீ நம்ம இருந்துட்டே இருக்கோம். இங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே உணர்ச்சி புத்தியில குடிக்கொண்டு இருக்கிறதுனால தான். பகவான் அந்த அறிவு இது சொல்ல, பகவான் சொல்றது அந்த புத்திக்கே எங்கிருந்து ஒளியை பெறுகின்றது அப்படின்ற ஞானத்தை போதிக்கிற அந்த சாத்திரங்களை சொல்றாரு. நூலறிவுன்னு சொல்றது அவர். இது அந்த மாதிரி ஒரு அறிவுன்னு இருந்ததுன்னா பரவாயில்லையே, எனக்கு அந்த மாதிரி கிளிம்ஸ் கொடுக்கல, கொடுக்காமையே நாட்கொண்டேயே, ஒருவேளை அது வேண்டியிருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாரு. பட் அவருக்கே தெரியுது இல்லை, தேவையே இல்லைன்ட்டு. ஆனால் அதிதீவிர பக்குவைகள் அருணாச்சலனின், அதிதீவிர பக்குவைகள் அருணாச்சலனின் அருளுக்காக அகம் குழைந்து நெக்குருகி நிற்பதினால் சாஸ்திர ஞானம் தேவையில்லை. நெக்குருகினா எங்கங்க? ஆரம்ப இடத்துலயே நீங்க அங்க ஒழிச்சு கட்டிட்டு இருக்கீங்க. உணர்ச்சி வர இடத்துலயே நீங்க கோவில் இருந்துட்டு அழுதுட்டு இருக்காரு அவரு. இவருக்கு என்ன வேணும்? இருக்கு இவருக்கு கூட்டு ஒரு ஆன்மீகம் யாராவது சொல்லி கொடுக்கணுமா? இருக்கு முடிச்சவரு, முடிச்சவருன்றதுனாலதான் நேரடியா நிக்கிறாரு. எங்க? தன்னுடைய உணர்ச்சியை பார்த்துக்கிட்டே அதுக்கு சாக்கு வந்து அங்க இருக்கிற 63 நாயன்மார்கள்.
உங்ககிட்ட உங்களை பார்க்குற பக்குவம் உங்களுக்கு வந்திருந்து உங்கள் எண்ணங்கள் எல்லாம் அறவே ஒழிந்து உங்கள் உணர்ச்சி உற்பத்தி ஆகும் இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே இருங்க, தொடர்ந்து நிற்கணும், அங்கே சரணாகதியும் நடக்கணும். அதாவது மிச்சமே வைக்கக்கூடாது. தற்போதம்ன்ற ஜீவபோத அகந்தைய சுட்டறிவினுடைய திறமைகளெல்லாம் அங்கே இருக்கவே கூடாது. அப்போ தானே அந்த புத்தி நிற்கும். இங்க வெட்டி பெருமை இருக்கிற வரைக்கும் அது எங்க ஓயும்? உள்ள பகிர்முக புத்தியால அது இருக்கும். அதனாலதான் இதெல்லாம் நுட்பமா நம்ம உள்ளே நின்று கவனிச்சிருந்தாதான் இதெல்லாம் முடியும். அதுக்குதான் நான் எழுதின செய்யுள்ள நாள் முழுவதும் பார்த்திருந்து சார்பதனை போக்கவே தானின் போதம் அது நீங்காமல் நிற்குமதை காணாமல் வாழ்வது தன் இழப்பு. இதை இழக்கிறதுக்கு நீ ரெடி ஆயிட்டேன்னா நீ என்னத்தை இழக்க போறேன்றது அது விலை மதிப்பு இல்லாதது. அதுவும் மனித ஜென்மம் இதற்கென்றே கொடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட மனித பிறப்பை நீ ஸ்டேக் வைக்கிறேன்னா கடைஞ்செடுத்த முட்டாள் அறிவிலி அறிவிலி. அதனால்தான் இங்க உணர்ச்சிகள்ல உழன்று பிறண்டு எண்ணங்களாக மாறி போறதுக்கு நம்ம வரல. சுட்டறிவாகி அகந்தை அழிந்த இடத்தில் அகம் அகம் என்று தானாகவே பிரகாசிப்பதினால் அதை அறிய நூலறிவு தேவைப்படாது. உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணான்ற மாதிரி ரொம்ப லைட்டா இவங்க கொடுத்துருக்காங்க பொழிப்புற. இந்த நோட்ஸ் வேண்டாங்க, நீங்க அந்த புத்தகம் வச்சிருக்கீங்களா அதுவே வச்சுங்க. அகம் 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 அகம்ன்றது என்ன ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் இல்லையா வருது? இல்ல, நீ அழிஞ்சு நிக்க, அதாவது உன்னுடைய தற்போதம் புத்தியில தெரிக்கிற அந்த அந்த தற்செயலாக எழுந்த உணர்ச்சி நேரடியாக பார்க்கப்பட்டு அதனுடைய இன்மை நேராக உணரப்பட அந்த இடம் பெரிய ஆன்ம பொருளாகவே ஜொலித்து கொண்டிருக்கும். இன்னொன்னு புதுசா அங்க வரலீங்க, அது இருந்துகிட்டு இருக்கு, அதை ஓயாம மறைச்சுக்கிட்டு இருக்கிறது இது. வார்த்தைகளில் எல்லாம் நிறைய மெருகு ஏறணும். இந்த பொழிப்புறையில எல்லாம் நிறைய மெருகு ஏறணும். நுட்பம் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. உள்ள பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எடுத்த எடுப்புலயே எங்கேயாவது டீவியேஷன் வந்தாலே வந்து அது அவங்களுக்கு இனிக்காது. எனக்கு பார்க்க சுட்டறிவியாக அகந்த இழந்த இடத்தில் அருணாச்சலன் அகம் அகம் என்று தானாக பிரகாசம் அகந்த இழிந்த இடத்துக்கு அவர் எப்பவும் பிரகாசிச்சுக்கிட்டே இருக்காரு. பரம்பொருள் பிரகாசிக்காம எப்படிங்க இந்த அழிந்த இடம் இருக்கிற இடம் இது எல்லாமுமே ஒரு இருப்பற்றுதுங்க. ஏங்க, நம்மளுடைய விழிப்பு நிலை எண்ணங்களை சார்ந்தாங்க வந்து நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம் அமையுது. நீ இருந்தா இரு, செத்தா சா. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்துல பிறந்தவனே இல்லாம பண்ணுது இது. ஆழ்ந்த உறக்கம்ன்றது என்னங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பிறந்தவன் தூங்கிட்டு இருக்கானா? பிறந்தவனே கிடையாது. நீங்க கை குழந்தையா உங்க அம்மாவுக்கு பிறந்த பிறகு தூங்கின தூக்கமோ 90 வயசு கிழவனா நேற்றுக்கு தூங்கினதும் ரெண்டும் ஒன்று தானேங்க. 6 மாச குழந்தையா இந்த 90 வயசு கிழவர் நேற்றுக்கு தூங்கியிருந்தார் ஒருத்தர். நேற்றுக்கு ராத்திரி நல்ல தூக்கம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தூக்கம் அண்டர்கோ பண்ணியிருக்கார். அவரே 6 மாச குழந்தை, 90 வருஷம் முன்னாடி நினச்சிருந்தோம். 1900 இங்கே ஒரு 20, அங்கே ஒரு 70, 1930 பிறந்து ஒரு 3 மாச குழந்தையா தூங்கிட்டு இருக்காரு. நேற்று தூக்கமோ அவரோடது, அந்த 3 மாச குழந்தையா அவர் தூங்கினதும் ரெண்டும் வேற தான் இருக்கேன். எப்பவும் பொருள் இருந்துருக்கு. நம்மளுடைய தூக்கமே அந்த பொருள், தனி பிரஜையே இல்லை. நேற்றுக்கு பார்த்தோம் இல்லை, நம்ம உள்ளது நாற்பது அனுபந்தத்தில் சுஷுத்தின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளிருப்பது அந்த உள் பிரஜை. அதுக்கு முகம் ஒன்றே. என்ன முகம்? இன்மை, பொய்கள் இன்மை. பொய்கள் இன்மை சதா வந்து ஆழ்ந்த வரத்துல காமிச்சு நடந்துட்டு இருக்கு. இங்கே உணரணும், இங்கே பொய்கள் மறைச்சிக்கிட்டு தானே இருக்க முடியும். உதியாதது மறைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? தோன்றாதது தோன்றவே இல்லையே. அப்படின்னா தோன்றுவது பொய்ன்னு சொல்றோம், தோன்றுவது இல்லாததுன்னு சொல்றோம், தோன்றாதத பேரிருப்புன்னு சொல்றோம். தோன்றுவதெல்லாம் பச்சை பொய்கள்னா இல்லாததுன்னு அர்த்தம். ஸோ இல்லாததை நம்ம இல்லாததான் உணர்ந்துகிட்டு இருக்கோமா? அவ்வளவுதான் கேள்வி. உதியாததை பத்தி இங்க பேச்சு இல்லை. இல்லாத இந்த நானை, இல்லாத எண்ணங்களை, இல்லாத உணர்ச்சிகளை,
இந்த தருணத்துல அது புத்தியில உதிக்கும் பொழுதே அதனுடைய இன்மை உணரப்பட்டதுன்னா அதனுடைய இன்மையும் ஆன்மாவனுடைய இருப்பும் ரெண்டு பாவம் இல்ல, ஒரே பாவம் தான். இது இல்லைன்னாலே அங்க நீ இருக்கல்ல, இல்லாமல் ஏதோ இருக்கல்ல, அது மனமா இருக்க புத்தியா இருக்க அந்த பேச்சே வேண்டாம், வார்த்தையற்று இருக்கல்ல அந்த இடம் ஆன்ம ஆன்ம இடம் ஆன்ம பொருள். அதனாலதான் இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் என்னால மீறி போக முடியல. சுட்டறிவாகிய அகந்தை அழிந்த இடத்தில், அகந்தை இருக்கட்டும் இல்லாம போட்டோம், அது ஆன்ம பொருள் இல்ல. இத வந்து மனிதன் தான் உணர முடியும். மனிதனுக்கு இதனாலதான் அகந்தையும் கொடுக்கப்பட்டது. இத உணர்றதுக்கு தான் அகந்தை இருக்கட்டும், அகந்தை போகட்டும், அறியாம இருக்கட்டும், அறியாம போகட்டும், இக்னோரன்ஸ் இருக்கட்டும், இக்னோரன்ஸ் போகட்டும், எண்ணம் இருக்கட்டும், எண்ணம் இல்லாமல் இருக்கட்டும், எண்ணத்தை சார்ந்தது இல்ல ஆன்ம ஞானம், எண்ணத்தை சார்ந்ததில் ஆழ்ந்த உறக்க இறப்பு இருப்பு, உணர்ச்சியை சார்ந்ததில் ஆழ்ந்த உறக்க இருப்பு. உன்னுடைய உயிர் இப்ப துடிச்சுக்கிட்டு இருக்க 90 வயசுன்னு சொல்லிக்கிட்டு அந்த இருப்பு இல்ல, ஆழ்ந்த உறக்க இருப்பு. இது சும்மா அவனா இது உடம்பு வந்துட்டு போகுது, அதுக்கு போய் அதை எழுப்பி உட்கார வைக்கிறது அகந்த. அகந்தை அழிந்த இடத்தில் கிடையாது. அகந்தை அழிந்த இடத்தில் அது இல்ல, அகந்தையே அகந்தை இருந்தாலும் அகந்த இன்மை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆன்ம ஞானிகளுக்கு. ஆன்ம ஞானின்றவன் யாருங்க? பேசுற அளவுல பேச்சு அவ்வளவுதான். அந்த பேச்சுக்கு பின்னாடி ஆள் கிடையாதுன்றது பேசும்போதே தெரியும். கருத்துக்கு கருத்து கருத்துக்கோசனம் வருது, அதை விளக்குறதுக்கோசனம் வருதே தவிர அதுக்கு பின்னாடி விளக்கு பவன்ற ஒரு தனி இருப்பு கிடையாது. ஆன்ம போதம் தான் தன் மெய்யுண்மையா மயமாகவே இருந்து கொண்டு அதை கூட வார்த்தையை உபயோகித்து விளக்கி கொண்டிருக்கின்றதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சவன் பேர் ஆன்ம ஞானி. உடம்பு கிடையாது ஆன்ம ஞானம். உடம்பு மூலமா அடையப்படுவது கிடையாது, எண்ணம் மூலமா அடையப்படுவது கிடையாது, செய்கைகள் மூலமாக அடையப்படுவது கிடையாது, பேச்சு மூலமாக அடையப்படுவது கிடையாது, உணர்ச்சிகள் புத்தியில் எழும் ஆரம்ப உணர்ச்சிகள் அது மூலமாக அடையப்படுவது. இது எல்லாத்தையும் நான் என்று சொல்லிக் கொள்ளும் தற்போத ஜீவ அறிவு அதுவும் நான் பாவம், அதுவும் ஆன்ம பொருள் கிடையாது. அதனால இவைகளுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல ஆன்ம பொருளை நம்ம லிங்க் பண்ணி இது போச்சுன்னா அது, இது இருந்ததுன்னா அது இல்லை, அது இல்லாம இல்லவே இல்லை, அது பேர் பேரிருப்பு. நீ பாடுபடு, நீ இதை விடுவதற்கு பாடுபடு, உயிரை கொடு. உயிரே பொய் உயிர். இது எண்ணத்தினுடைய பிறப்பு உயிர் பிறப்பு, எண்ணத்தினுடைய வாழ்வு உயிர் வாழ்வு, எண்ணத்தினுடைய மறப்பு எண்ணம் இல்லாம மறந்து போயிடுறோம்ல எண்ணமே, அப்ப உடம்பு இருக்கிறதே தெரியாது. உங்களுடைய உறவு இல்லாட்டி உங்களுடைய காதலர் காதலி எதற்கே வெயிட் பண்ணிருக்கா, நீங்க எதற்கு போய் நிக்கிறீங்க, அவங்க கண்ணு திறந்தே இருக்கு ஆனா உள்ள எங்கேயோ இருக்கிறது. அவர் வந்தவர் எதற்கு வந்தவர் உழுக்க வேண்டியதா இருக்க, என்ன என்ன நினைப்பு 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 இருந்ததுதானே, நினைப்பு இருக்கிற இடத்துக்கு உயிர் போயிடுறது, உயிர் பிரஞ்சம் போயிட்டு இருக்கு. அதனால உடம்பு இல்ல இல்லைங்க, நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணதுங்க உடம்பு உயிர், உடம்புனுடைய உயிர் பௌதிக உயிர் பொய் உயிருங்க. இன்வெஸ்டிகேஷனே மெய் உயிரோட தாங்க போகுது. மெய் உயிர் வந்து நினப்பு நல்ல வருது, அந்த நினைப்பைக்கே எங்க பவர் வருது அப்படின்னு பார்த்தா புத்தியில உணர்ச்சியில, உணர்ச்சிக்கு எங்க இந்த பவர் வருது புத்திக்கு அங்கேன்னு பார்த்தா நான் பாவம். நான் பாவம் எங்க ஆழ்ந்த உறக்கத்துல காணாம போனேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான் பாவம்ன்றது பொய்ன்னு தெரியுது. மொத்தமா இங்க ஸ்தூல உலகம் வரைக்கும் எல்லா பொய் கூத்துக்களும் ஜீவபோத அறிவுனால நடக்குது. இது அழிஞ்சாதான் அது வரும்ன்றது இல்லை, அது இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இது அழிஞ்ச பிறகுதான் அது வருவேன்ற கண்டிஷனல் ஆஃபர்ல இருந்து தானே ஆன்ம ஞானமே வேண்டாம். இட் இஸ் நாட் வர்த் அட்டெம்ப்டிங். சத்திய பொருள் அதுவா இருந்தா அதுக்கு நீக்கமே இல்லை, பொய்ப்பொருளுக்கு தான் உதிப்பு. ஸோ எல்லா லெவல்லையும் இங்க தெளிவு இருக்கணும். இங்க எதையுமே இட் சுட் நாட் பி மிஸ்கன்ஸ்ட்ரூடு. தேர் ஷுட் பி அப்சல்யூட் கிளாரிட்டி இன் ஆல் தி ஆன்ம ஞானத்துல. நீங்க
ஒரு பாட்டு கத்துக்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையே தியாகம் பண்ணி பாடகி ஆகணும்னு சொல்றதுக்கு சொன்ன உயிரை விட்டு 50 வருஷத்தை கொடுத்து வெளியிலையும் சிறந்து இருக்கீங்க. அப்ப கூட உங்களுடைய ஒரு கமா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு செமிகோலன், ஒரு கோலன், ஒரு ஆச்சரியக்குறி எல்லாம் அங்க தீரணும்னு எவ்வளவு தாபம் வச்சுட்டு இருப்பீங்க. இது பாடும் திறமைக்கு அதை விட கோடி மடங்கு இருக்கிறோம் ஆன்ம ஞானத்துல. அப்படி போய் நின்றவர் ரமண மகரிஷி கோவில்ல. நமக்குள்ளதான் நிக்கணும், புத்தக அறிவுல கிடையாது. சுட்டறிவாகிய அகந்தை அழிந்த இடத்தில் அருணாச்சலன் அகமகம் என்று தானாகவே பிரகாசிப்பதனால் அதை அறிவை நூலறிவு தேவைப்படாது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் நூலறிவு தேவையே இல்லை. அப்புறம் பூரண போத சுரூபமாகிய பகவான் தம்மை பேதையன் என்று கூறிக்கொள்வது அடக்கத்தின் மகுடமாகும். வேற எப்படி சொல்றது, படிக்கிறவங்க கிண்டல் பண்றாரு அவர் தன்னை பேதையன் சொல்லிக்கிறது. அப்புறம் அங்க என்ன படிச்சு என்ன 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 கத்துக்கிட்டேன்றாரு. இதுலயே வரும் உள்ளது 40 அனுபந்தத்திலே ஒன்று வரும், சத்தங்குள் இயந்திரத்திற்கு நிகரன்வா. டேப் ரெக்கார்டருக்கு ஈக்குவல் நீ வச்சிருக்கிற எண்ண ஓட்டங்களை, நீ படித்த புத்தியினுடைய உணர்ச்சிகள், தெரிஞ்சுக்கிட்ட உணர்ச்சிகள், அறிதல் தெரிதல் புரிதல் மூலமாக நீ பொதித்து கொண்டவைகள் எல்லாம் டேப் ரெக்கார்டரை விட கேவலமானதுன்னெல்லாம் சொல்லியிருக்கார் பகவான். அவர் பேதையன்னு சொல்றது தனக்கு அவனுடைய அடக்கத்தினுடைய உச்சத்தை காமிக்கிறதுக்கு இல்லை. முட்டாளுங்களான்னு நம்மள சொல்றார். அங்க போய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உள்ள பாருங்க, உள்ள ஓ நிக்க, அதுக்குத்தான் புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குத்தான் மனம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது சொல்லியிருக்காரு பகவான். அவ்வளவே அடுத்த செயலுக்குள் நிக்குருகியான் புக்கிட உனை புகனக்கனா நின்றனை அருணாச்சலா. நிக்கு நிக்கு உருகி உன் அருளை பெற வேண்டி என் உள்ளமும் உடலும் குழைந்து குழைந்து அன்பால் உருகி உன்னை புக்கிட யான் புக உன்னையே அடைக்கலம் என்று நான் உன்னை சரணடைந்ததும் நக்கனா நின்றனே அருணாச்சலா. நீ நிர்வாணமாக, நக்கன்னா வந்து நிர்வாணமாக. என்ன நிர்வாணம் இது? புத்தி வந்து புத்தி கெட்டதடா, சட்டி சுட்டதடா, புத்தி கெட்டதடா, புத்தியே போயிடுச்சு. மதி மதி மதின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவர்கிட்ட இருந்து விலகிச்சு. நம்ம கிட்ட உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சும்மா இரு விசார தியானம் உள்ள உட்காரும் பொழுது வர பிரச்சனை என்னன்னா வந்து புத்தி ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் வாசனை வேகம். வேகங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு வெலாசிட்டி, ஒரு ஸ்பீடு. த தாட்ஸ் ஹாவ் கெயின் சம் ஸ்பீடு, சர்டன் ஸ்பீடு அக்கார்டிங் டு வாசனாஸ் according to the influences of the past. Past is influencing everyone. It is the whole cosmos is under the influence of the past. This is not a new cosmos nor old cosmos. This is actually non-material, immaterial. There is no material in it. There is no substantial reality in it. Even in our thoughts, even in our feelings, there is no intrinsic innate reality in any of our feelings, in any of our thoughts, nor in the cosmos. Onnuthile onnu illa. Oru kannadi kallu, oru spadiga kallila andha pattaiyila pakkathil irukka athaniye adu eppadi reflect pannudho அந்த மாதிரி ஆன்ம பொருளே அந்த பட்டை கண்ண கட்டை அந்த கண்ணாடியினுடைய அந்த பட்டையாகவும் இருந்து கொண்டு அனைத்துமாகவும் ரிஃப்ளெக்டும் பண்ணிக்கொண்டு வெத்தா ரிஃப்ளெக்ட் ஆகிறது பேர் மனம். இந்த மனம் தான் காஸ்மாஸ். அதில் நம்மளுக்குள்ள எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உணர்ச்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படியே ஒரு உணர்ச்சிகள் இருக்கிற இடத்துல, எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கிற இடத்துல அப்படியே தெரியணும். ஒன்றும் கிடையாது, நீன்றது இங்க இல்லவே இல்லை. இதுதான் ஞானம். அப்ளைடு ஞானா, அப்ளைடு என்லைட்டன்மெண்ட். முடிச்சிட்டேன்னு சொல்றார், முடிச்சத சொல்றார். உன் அருளை பெற வேண்டின்றது இங்க எங்கேயுமே வரல. இவங்க எடுக்கும் பொழுதே வந்து அருளை பெற வேண்டியா,
ஹி வாஸ் நாட் யர்னிங் ஃபார் ஆன்மஞானா. பெற்றத பெருமையை பேசுறார் அவர். எப்படி பெற்றேன்றத சொல்றாரு இந்த பாட்டில். இவங்க அப்படியே மாத்திருக்காங்க. உன் அருளை பெற வேண்டியன் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. நெக்கு நெக்கு உருகின்னு அப்படியே அழுது அழுது அழுது. அதுதான் நம்ம பிச்சை எடுக்கிறோமே போய் கோவில்ல, கோவிலுக்குள்ள போய் அது இல்லைன்னா அப்பா செத்து போயிடுவார், அம்மா செத்து போயிடுவாங்க, நான் செத்து போயிடுவேன், எனக்கு அதை கொடுத்துரு. இதுக்கு ஒரு டீலர் மாதிரி இல்லை வச்சிருக்கோங்க. இந்த மாதிரியா பண்ணியிருப்பார் அவர். அவரோட மீனிங் எங்க இருக்குங்க? நெக்கு நெக்கு உருகி யான் உன்னை பொக்கிட. நான் கரைஞ்சிட்டேன்பா ஃபர்ஸ்ட்டு. நான்லாம் வந்து உன்னை கேட்டுலாம் கரையில கரைஞ்சிட்டு கேட்கவும் இல்லை. கரைஞ்சிட்டேன், கரைஞ்சு உன்னை அடைக்கலாம் அடைஞ்சிட்டேன். புக்கிட உனை, உன்னை புக்கிட, புகழ் உன்னை புக்கிட. புகழ்னா என்ன? தஞ்சம் அடைய வேண்டிய உன்னை ஃபர்ஸ்ட் நான் என்ன பிளேட்ல வச்சேன், வெட்டி என்னுடைய அகந்தைய கொன்னு பிளேட்ல வச்சேன், முடிச்சிட்டேன்னு சொல்ற. கெஞ்சிக்கிட்டு வந்து உன் அருளை கொடு, அதுக்கு நான் இப்ப உருக போறேன் பாரு, உடம்ப உருக்குறேன் பாரு, எண்ணத்தை உருக்குறேன் பாரு. நெக்கு நெக்கு உருகியான் பொக்கிட ஊனை புகழ். புகழ், புகழ்னா என்ன? அடைக்கலம் அடைதல், தஞ்சம் அடைதல், டேக்கிங் ரெஃப்யூஜ் ஆன் டு தட், த ஒன்லி தட். இங்கே இவங்களுக்கு சாய்ஸே கிடையாதுங்க. ஞானியர்களுக்கு அடியார்களுக்கு அவங்க வாழ்க்கையே வந்து இந்த சைடு வந்து புத்தியை வச்சுக்கிட்டு என்னை பார், என் திறமையை பார், என் உடலை பார், என் அழகை பார், என் படிப்பை பார், என் கலைகளை பார். நினப்புல கூட ஒரு மார்க்கு அந்த எண்ணத்துக்கு கிடைக்கணும். இந்த எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினதுனால அந்த எண்ணம் மூலமா ஒருத்தர் என்னை புகழணும். எல்லாத்துலயும் அல்டீரியர் மோட்டிவ் கொண்டது இந்த வாழ்க்கை புத்தி. அல்டீரியர் மோட்டிவ், மோசமான மோட்டிவ் எல்லாத்துலேயும். நம்மளை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? நம்ம பேச்சை எப்படி கேட்டுட்டு இருக்காங்க? ஏகப்பட்ட அடியாளுங்க கேட்டு கேட்டு சொல்லுவான். இதெல்லாம் முடிச்சு தியாகத்தோட உச்சியில இருக்கிறது வந்து ஆன்மஞானம். முதல்ல அன்கண்டிஷனா கொடுக்கறது. ஏன்னா இங்க கண்டிஷனே கிடையாதுன்னு தெரியும். இருக்கிறது அவனுடைய இடங்க, அவன் தான் இங்க சர்வமோ அப்படின்னு தெரியறதா ஆன்மஞானமே. அப்ப நீ எங்க வந்த? அருளை கொடுன்னு கேட்கறதுக்கு கூட நீ எங்க வந்த? நீ அருளை கொடு, அதுக்கோசம் நான் இப்ப உன்னை கரையறேன் அப்படிலாம் சொல்றதுக்கு நீ எங்க வந்த? நீ இல்லவே இல்லையே, நான் தனியா ஒண்ணு இல்லையே. இதத்தான் சொல்ற. நெக்கு நெக்கு உருகியான் புக்கிட உனை, உனை புகழாக உனை புக்கிட, உன்னை எப்படி தஞ்சமடைந்தேன், என கொடுத்துட்டேன், நான் என்னையே கொடுத்து விட்டேன். இப்ப பேசுறதுக்கு என்ன இருக்கு? சும்மா ஹரிச்சந்திரன் கதையிலேயே தடான்னு விஸ்வாமித்திரர் கேட்பார். யாருக்கு? விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் போட்டி. இந்த ஹரிச்சந்திரனை பொய் சொல்ல வைக்கிறேன், சர்வசாதாரணமா பொய் சொல்லுவான்னு நினைச்சு அவர் என்ன பண்ணுவாரு? விஸ்வாமித்திரர் தான் வந்து அவருடைய குல குரு வேற. யாருக்கு? அந்த இவருக்கு, ஹரிச்சந்திரனுக்கு. நான் சொல்ல வைக்கிறேன்னு நினைச்சு எடுத்த எடுப்புலேயே ஜெயிச்சிடலான்னு நினைச்சு ஆரம்பிப்பாருங்க. என்ன ஆரம்பிப்பாரு? இந்த பாரு எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னுவாரு. என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு உன்னுடைய சாம்ராஜ்யம் பூரா வேணும்வார். அதுக்கு என்ன தாராளம்? அப்படியே கிரீடம் எடுத்து எடுப்பான், அப்படியே உட்காருங்க, நீங்க உட்காருங்க, கொடுத்துருவான். அது பார்த்தீங்கன்னா விளையாட்டு மாதிரி இருக்கும். கொடுத்துட்டாரு சாம்ராஜ்யம். என்ன என்னங்க? பூமியே, பூமியை ஆண்டிருந்தார். அவர் திடுக்கிட மாட்டார். யாரு கொடுத்த? ஹரிச்சந்திரன் கிளியரா தான் கொடுத்துருக்காரு. ஆனா விஸ்வாமித்திரர் தான் நம்பல. என்னடா இது, இப்படி கொடுப்பானா ஒத்த அப்படின்னு சொல்லிட்டு உடனே டெஸ்ட் பண்றாரு. சரி இப்ப நீ கொடுத்துட்டல்ல, கிளம்புன்னு வரு. ஓ தாராளமா கிளம்புறேன்னு வரு. அது இன்னும் தூக்கி வாரி போடும், ரெசிஸ்ட் பண்ணுவான்ல. கொடுத்துட்ட பிறகு அவருக்கு எங்க அருகதை இருக்கு? அங்க இருக்கிறதுக்கு அவர் என்ன சொல்றாரோ அவர் தானே எஜமான. இப்ப யாருக்கு கொடுத்தாரோ அவருக்கு பூமியே உரிமை ஆயிடுச்சுதான். அதுல நின்றுட்டு இருக்கிற அந்த அரண்மனையில நின்றுட்டு இருக்கிற கொடுத்த, தானமாக கொடுத்த
அப்படியே சரணடைந்த இதுவாக கொடுத்த அரிச்சந்தனுக்கு எங்க தனி உரிமை வந்தது? கிளம்புன்னு வருதோ கிளம்புறேன்னு துரத்தி துரத்தி அடிச்சு பொய் சொல்ல வைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு வார்த்தையில ஒரு பொய் சொல்லணுங்க, அவ்வளவுதான். நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கப்பான்னு வர திருப்பி போருமா? என்னங்க அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீ இருந்துக்கப்பா, நான் சும்மா கேட்டேன்பா, நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் போறோம். நீயே இதே பூமிக்கு சக்கரவர்த்தி, திருப்பி அப்படியே இதே கிரீடத்தை வந்து தள்ள வச்சிடறேன்னு வர. ஆஹா, இன்னும் கொடுத்தது கொடுத்து அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவர் யாரு? பகவான் ரமண மகரிஷி. உன்னை புகழாக உனக்கிட்ட கொடுத்துட்டேன், பார்த்தா நான் இன்னமும் கேட்கணுமா? நீ அப்படியே நீயா இருக்கேன் நான். நக்கனா நின்ற நிர்வாணமாக ஆனேன். என்ன நிர்வாணகம்? பேரிருப்பு மயமாக ஆனேன், பேரறிவு மயமாக ஆனேன், கொஞ்சம் நஞ்சம் ஒட்டி நின்ற உடம்பு மயமாக வெங்கடரமணன் என்ற கொஞ்சம் நஞ்சம் இருந்தது. அத்தனை அந்த கொடுத்தல் மூலமாக நான் முடிச்சிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் கேட்கவே இல்லை. நீ நின்றனை, நீ தோன்றியே ஆகணும். யூ ஜஸ்ட் அப்பியர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. உன்னை சம்மன் பண்ணியிருக்கேன் நான் என்னுடைய தியாகத்து மூலமா. அப்படி இருக்கிற பாட்டு இது. இந்த கண்ணி நம்ம பார்க்கிற பார்வை அப்படி இருக்கணுங்க. புத்தியில உணர்ச்சிய பாக்குற பார்வையில ஒரு உணர்ச்சி அங்க பேலன்ஸ் இருக்கக்கூடாது. தனிமைக்கு உண்டான நானுக்கு அதிகாரம் கொடுக்கிற எண்ணமயமா மாறக்கூடிய ஒரு உணர்ச்சியோ, உணர்ச்சியாகவே இருந்து வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு தனித்தன்மையோ அந்த உடலுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான புகழ், அந்த மாதிரியான தஞ்சமடைதல், அந்த மாதிரியான பெருவாழ்வு, அதுக்கு முன்னாடி பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு எல்லாம் என்னங்க? அது வந்து நிக்குங்க தானா? அதை தான் சொல்றாரு. நக்கனா நிர்வாணமா பேரறிவு ஒண்ணுதான் இங்க இருக்கு, ஆன்ம பொருள் ஒண்ணுதான் இருக்கு. நிர்வாணமாய் நின்று நின்றனை அருணாச்சலா, நின்றப்பா நிக்க வச்சேம்பா. வச்சேம்பான்றதுக்கு ஒரு தனி அகந்தையை சொல்லல பெருமை கொண்டாடல வர. நான் கொடுத்தேன்னா நீ அங்க இருக்கணும். நான் இல்லைன்னா நான் எனக்குள்ள நான் இல்லைன்றத நான் உணர நான்ன்றது நீயாதான் இருக்கணும். அங்க இருக்கிற நான் இதெல்லாம் அதிகாரம். தியாகம் செஞ்சா அது வரும். தியாகத்தினாலேயே இந்த ஆன்ம ஞானம் அடையப்படுவதாகும். இவங்க என்ன எழுதியிருக்காங்க பாப்பா? அருணாச்சலா, உன் அருளை பெற வேண்டும் என்று என் உள்ளமும் உடலும் குழைந்து. பாத்தீங்க, உன் அருளை பெற வேண்டும் என்று இந்த பெக்கிங் மோட் கிடையாது. நோ நோ நோ. உன் அருளை பெற வேண்டும் என்று என் உள்ளமும் உடலும் குழைந்து நெகிழ்ந்து அன்பால் உருகி உன்னையே அடைக்கலம் என்று. இந்த அன்பு இன்பு ஏதாவது வார்த்தை இருந்தது அங்க. நெக்கு நெக்கு உருகியான் உனை புகழ் நக்கனா நின்றனை அருணாச்சலா. வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு அனாவசிய வார்த்தை அங்க கிடையாது. இது வழக்கமான ஆன்மீகத்தை கேட்டு கேட்டு கேட்டு. அந்த அடியார்கள் மாதிரிலாம் கூட அவர் இல்லை. திருக்குறிப்பு தொண்டர் தினம் தினம் ஒரு சிவனடியாருக்கு ஒரு ஒரு அவருடைய அவருடைய உடுத்தி இருக்கிற ஆடையை துவைத்து கொடுத்து அவரை மகிழ்வித்து அது மூலமாக ஞானம் அடைஞ்சவர். எதுவுமே கிடையாது. நானே துணியை துவைக்க போற உடலாக இருக்கும் அந்த நான் பாவத்தையே, எண்ணத்தையே, உணர்ச்சியையே ஒரு சேர கொடுத்து வருது பகவான். உன் அருளை பெற வேண்டும் என்று என் உள்ளமும் உடலும் குழைந்து நெகிழ்ந்து அன்பால் உருகி உன்னையே அடைக்கலம் என்று வந்து நான் சரண அடைந்ததும் அது ஒரு மூமெண்ட்டு. நீ கேவல நிர்வாணமாக சுத்த சிதாகாச வெளியாக கம்பீரமாக நிற்கின்றாய். இது என்ன ஆச்சரியம்! இதெல்லாம் இவங்களுடையது. தேகாத்ம பாவமாகிய ஜீவபோதத்தின் ஆபாசமானது அம்புலி லாலி போல், அம்புவி லாலி போல் அன்பால் நெஞ்சம் நெக்குருகி கரைந்து அழிந்த நிலையில் இறைவனின் சொருபம். இதெல்லாம் இதெல்லாம் வந்து வழக்கமாக வர வேதாந்தத்தினுடைய வார்த்தைகள். இது வந்து பெரிய மாஸ்டர், சூப்ரீம் மாஸ்டர். டைரக்ட் பார்த்தா கொடுத்துருக்கார், டைரக்ட் பார்த்தா கொடுத்துருக்கார். ஒரு வார்த்தையில் அதிகமான ஒரு கெஞ்சல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நெக்கு நெக்கு உருகியான் புக்கிட உனை புகழ் நக்கனா நின்றனே அருணாச்சலா. இங்கே அழிஞ்சம்பா, எங்கிட்ட நான் அழியிறது நன்றாக தத்ரூபமாக நிகழ்ந்து முடிந்தது அவ்வளவுதான்.
பார்த்தா நீ தான் அது. அந்த இடம் என்னன்னு பார்த்தா நீ. நான் கொடுக்குறேன், நீ வர. நோ டூ மொமெண்ட்ஸ், நோ டூ ஆக்ஷன்ஸ், நோ ஆக்டர் அட் ஆல். நீயும் ஆக்டர் கிடையாது, நானும் ஆக்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் என்னை அழிச்சிக்கிட்டே இருக்கேன், நீ இருந்துகிட்டே இருக்க. நீ நிர்வாணமாக வந்து 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 மோதி மோதி என் நானாக மாற்றிக்கிட்டு இருக்க. அவ்வளோதான், அவ்வளோதான், சிம்பிளாக இருக்குது, டைரெக்டாக இருக்குது. எவ்வித மறைப்புமின்றி உள்ளது உள்ளபடியே விளங்கி வியாபித்து நிற்பதை நிர்வாண தரிசனம் என்று கூறப்படுகிறது. பேதையாகிய நான் என்னை போலவே உன்னை உருவமாக பாவித்து உன்னை அடைந்து உன் அருளுக்கு பாத்திரமாகும் பொருட்டு அல்லும் பகலும் உள்ள முறி. அல்லும் பகலுமே கிடையாதுங்க, முடிஞ்சே போனவராச்சே பகவான் ரமண மகரிஷி. ஜஸ்ட் 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 ஒவ்வொரு ஒவ்வொரு க்ஷணமும் அதை தவிர வேற ஒன்றும் பிரிவில்லாதபடி அனன்ய பாவத்தில் சதா நம்ம வந்து நம்ம உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு நானை மேய விட்டு புத்தியில அதுக்கப்புறம் எண்ணங்கள் ஆக்கி அதுக்கு உள்ள நம்மளுக்குள்ள விவாதிச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக உலகத்துக்கு பயந்து பயந்து அங்கே கொண்டு போய் ஆர்குமெண்ட்ஸை ஏற்பாங்களா மாட்டாங்களா, நடக்குமா நடக்காதா இப்படின்னு உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயத்தோட ராயல தியாகம் பண்ணும்போது அதை விட ராயல்னஸ் எங்க வரும், அவ்வளோ அதிகாரம் அப்படியே கொடுத்தது பகவான். இதுதான் வந்து இதனுடைய வழிமுறை. இந்த அளவில் இன்றைக்கு இப்பொழுது முடித்துக் கொள்வோம். மாலை 7 மணிக்கு அனுபந்தத்தில் சந்திப்போம். இந்த டிரான்சென்டின் மற்றும் ஜஸ்பி சத்சங்கங்கள் இது ரெண்டுத்துக்குமே வந்து யூடியூப் சேனலுக்கும் ஃபேஸ்புக்குக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் கழிக்க வையுங்கள். எல்லோரும் இதில் வந்து கழிக்கணும். தன்னுடைய மெய்ப்பொருள்னு சொல்லப்படுற தான் என்கின்ற பெறப்படுகின்ற ஆன்ம பொருளில் கழிக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உடல். அவ்வளவே. இப்போ வந்து யாராலெல்லாம் உட்காந்து பண்ண முடியுமோ நீங்கள் எல்லாம் உடனே கண்களை மூடிக்கொண்டு ஆரம்பித்து உங்களால் முடிந்த அளவிற்கு சும்மா இரு விசார தியானத்திற்கு நீங்கள் ஆட்படலாம். நான் இங்கு இப்பொழுது முடித்துக் கொள்கிறேன்.